என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை திரு பாராளுமன்ற உறுப்பினர்களான திரு கஜேந்திரன் அவர்களுக்கும் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் திரு சுமந்திரன் அவர்களால் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தியை பார்த்தோம். அதன் உள்ளடக்கத்தையும் மேலிருந்த வாரியாக பார்த்து கவலை கொண்டோம். அது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களாகிய நாம் 2017 பிப்ரவரி 20 போராடி கொண்டிருக்கும் நாங்கள் 89 பேரை போராட்டத்திலே இழந்து நடுவீதியில் நின்று கொண்டிருக்கும் நாங்கள் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றோம். நாம் 2017 பிப்ரவரி 20 அந்த போராட்டத்தை தொடங்கியதே ஜெனிவா கூட்டத்தொடர் ஆரம்பமாகி அதில் காலக்கெடு கொடுபட போன்றது என்பதை நிற்பாட்டுவதற்காகவும் எமது போராட்டத்தை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்துவதற்காகவுமே அந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். போராட்டம் தொடங்கி அன்றைய தினம் ஐநாவுக்கு ஒரு மகளிரை அனுப்பி கொண்டு சென்று கொடுத்திருந்தோம். அதிலே கேட்டிருந்தோம், மீண்டும் காலக்கெடு வழங்க வேண்டாம், நாங்கள் அந்த காலக்கெடுவை விரும்பவில்லை, எமக்கு விரைவில் நீதி வேண்டும், எமது உறவுகள் மீட்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தோம். அதே கதை மீண்டும் மீண்டும் தொடர்கிறது. மீண்டும் மீண்டும் கால நீடிப்பு கொடுக்கப்பட்டு எமது குரல்கள் அழுகுரல்கள் எல்லாவற்றையும் விடுத்து நாங்கள் ஐநா மன்றுக்கு சென்று பிரதான அறை நிகழ்விலேயே காலக்கெடு கொடுக்க வேண்டாம் என்பதையும் ஓஎம்பியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் தெளிவாக கூறிய பின்பு கூட இந்த ஐநா சபையானது எமது பாதிக்கப்பட்ட மக்களின் குரலை புறந்தள்ளி சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் இந்த தமிழிலே தமிழ் பாராளுமன்றர்களின் ஆசியுடன் காலக்கெடுவை நீடித்து நீடித்து வழங்கிக் கொண்டே வருகின்றோம். கடந்த மார்ச் மாதம் அந்த ஐநா தீர்மானத்திலிருந்து இலங்கை அரசு விலகியும் கொண்டது. ஆனால் தற்போது பிரித்தானிய நாட்டினால் ஒரு புதிய தீர்மானம் கொண்டுவரப்படுவதாக அறிந்தோம். நாங்கள் நிச்சயமாக அது எங்களுக்கு சார்பானதாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் முன்னோடியாக அதை அவர்களுக்கு ஒரு வரைவு தீர்மானத்தையோ ஒரு ஆலோசனையோ அது வழங்கும் முகமாக திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு வரைவை அனுப்பியிருக்கின்றார். அதை பார்த்ததும் உண்மையாகவே நாங்கள் அத்தனை பேரும் எமது உறவுகளை இழந்த போது எப்போது கவலை கொண்டோமோ அதே போல கவலையை மீண்டும் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எமது போராட்டம் எமது கோரிக்கைகள் எதையுமே கவனத்திற்கு எடுக்காத சர்வதேசமும் ஜெனிவாவும் தற்போது இலங்கையில் ஆட்சி மாறியதை தொடர்ந்து கொஞ்சம் அக்கறை காட்ட ஆரம்பித்திருக்கின்றது. நான் ஏற்கனவே பல பேட்டிகளை கூறியிருக்கிறேன். தற்போது காலம் கரிந்துள்ளது. தற்போது கொஞ்சம் எமது கவலையை உணர்த்தக்கூடிய கவலையை தீர்க்கக்கூடிய புதிய புகுமுகங்கள் பாராளுமன்றத்திற்கு தெளிவாகி அங்கு எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக எமக்குரிய தீர்வை பெற்றுத் தருவதற்காக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொல்லப்பட்ட மக்களுக்குரிய தீர்வை பெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம் பல நேர்முக பேட்டிகளிலே. அப்படி இருந்தும் கூட இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு மீண்டும் ஒரு காலக்கெடு கொடுக்கும் முகமாக அந்த வரைவு இயற்றப்பட்டிருப்பது நமக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கின்றது. இந்த வரைவு காலக்கெடு கொடுப்பதின் தாக்கம் எமக்குத்தான் புரியும். எம்முடன் கலந்தாலோசிக்காவிட்டாலும் கூட எமக்காக சார்பான எமக்கு சார்பாக செயற்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எமக்காக குரல் கொடுப்பதை விடுத்து இவர்கள் தனி பாதையில் இவர்கள் ஒரு பாதை வகுத்து சென்று கொண்டிருப்பது அது என்னத்தை குறிக்கிறது என்பது தெரியவில்லை. உண்மையாகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த அரசாங்கத்தில் அந்த இவர்களால் கொண்டுவரப்பட்ட நல்லாட்சி அரசாங்கத்திலே இவர்கள் நினைத்திருந்தால் எமது பிரச்சனை எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கக்கூடும். அவர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் உதவி செய்யாவிட்டாலும் உபதிரவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதை விடுத்து திரும்பவும் தொடங்கியிருக்கிறார்கள் எமக்கு உபதிரவம் செய்வதற்கு. தயவு செய்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் எமக்காக குரல் கொடுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போல் அவர்களுடன் ஒத்துழைத்து செயற்படுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு வாழாதீர்கள், எங்களுக்கு எதிராக எதையுமே செய்யாதீர்கள். கடந்த காலங்களில் அந்த கால நீடிப்பு கொடுக்கும் போது அதற்குரிய காலக்கெடு ரோட்மேப் போடாததால் தான் இந்தளவு காலங்கள் நீடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஐநாவிற்கு அந்த கால டைம் டேபிள் ரோட்மேப் அதை போடுவிட்டு நேர சூசி இது இத்தனை காலங்களுக்குள் இதை முடிக்க வேண்டும், இத்தனை காலங்களுக்குள் இதை முடிக்க வேண்டும் என்று ஒன்றை கொண்டு வர முடியாத எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது எம்மீது அக்கறை கொண்டவர்கள் போல் இதை முந்திக் கொண்டு செய்ய நினைப்பது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் சரி என்பதை பொதுமக்கள்
நன்றி கொள்ள வேண்டும். நாம் இவர்களை புறந்தள்ளி தற்போது சர்வதேச நாட்டிற்கும் ஜெனீவாவிற்கும் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம். இந்த அளவு காலம் எமது போராட்டங்களை புறந்தள்ளி எமது மனித உரிமை பேரவையிலே நாங்கள் கொடுத்த அறிக்கைகள், நாங்கள் கொடுத்த உரையாடல்கள் எல்லாத்தையும் புறந்தள்ளி இந்த காலக்கெடுவை கொடுத்த நீங்கள் தற்போது அரசியல் லாபம் கருதியோ, பூகோள அரசியல் லாபம் கருதியோ என்னவோ கொஞ்சம் எங்களுக்கு சார்பாக நடக்க தொடங்கி இருக்கிறீர்கள். இதிலே இந்த ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த சர்வதேச நாடுகள் அத்தனையும் சேர்ந்துதான் எமது குழந்தைகளை காணாமல் ஆக்கப்படுவதற்கும் எமது உறவுகள் அளிக்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தீர்கள். ஆனால் தற்போது பழைய அரசு வந்ததை ஒட்டி உங்கள் மன பாங்கு கொஞ்சம் மாறியிருக்கின்றது. எங்களுக்கு புதிய தீர்மானம் ஒன்று வரப்போவது அறிந்தோம். ஆனால் அந்த புதிய தீர்மானத்தில் காலக்கெடு கொடுப்பதற்கான தீர்மானம் எதுவுமே எமக்கு தேவையில்லை. நிச்சயமாக ஐநா சபையுடன் நிற்காது எமது தீர்மானம் பொதுச்சபைக்கு அனுப்பப்பட்டு பாதுகாப்பு சபைக்கு மன்னிக்கணும் பாதுகாப்பு சபைக்கு அனுப்பப்பட்டு அது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் நீதியை தேடவோ அல்லது விசேட தீர்ப்பாயம் ஸ்பெஷல் ட்ரைபூனல் மூலம் எங்களுக்குரிய நீதி கிடைக்கவோ வழிவகை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஐநா பிரதிநிதிகளுக்கும் ஐநா சார்பட்ட சர்வதேச நாடுகளுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையை பகிரங்கமாக விடுக்கின்றோம். எங்களது தேவை ஏனென்றால் எமது உறவுகளை இழந்து 11 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. இதுவரை காலக்கெடுவை இலங்கை அரசாங்கத்துக்கு உங்கள் நலனுக்காக கொடுத்து கொடுத்தே எமது உறவுகள் 79 பேர் வந்துவிட்டார்கள். இனியும் எங்களை சாக விடாது. இனியாவது உடனடியாக இந்த இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றிலோ அல்லது விசேட தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்தியோ எங்களுக்குரிய நீதியை பெற்று தாருங்கள். எமக்கு விரைவான நீதி வேண்டும். அதை விரைவாக பெறுவதற்கு எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முடியாவிட்டால் தயவு செய்து உங்கள் வரப்பிரசாரங்களை பெற்றுக்கொண்டு ஒதுங்கியிருங்கள் என்பது எமது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைத்தரும் பேர்னாலும் அந்த உயிரை இழந்த 79 அம்மாக்களின் மீதாகவும் உங்களை வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். வடக்கு கிழக்கு கலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய தலைவி திருமதி யோரா சகனாரங்கினி. இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது எங்களுடைய மனவேதனைகளையும் ஆதங்கங்களையும் கொட்டி தீர்த்து இற்றவரை நாங்கள் தெருவிலே இருந்து போராடி எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய வலிமையை கண்டு சர்வதேசம் வியக்கும் அளவுக்கு சர்வதேச நாடுகளிலே இருக்கின்றவர்கள் எங்களோடு ஒன்றாக பயணிக்கின்ற அளவுக்கு இந்த போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அரசியலுக்காகவோ நிதிக்காகவோ அல்லது எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தினை தொடரவில்லை. எங்களுடைய பெருமதிமிக்க பிள்ளைகளை இழந்து இந்த இலங்கை அரசையும் இராணுவத்தையும் நம்பி ஒப்படைத்த எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டு நாங்கள் தெருவிலே இருக்கின்றோம். இந்த நேரத்திலே சென்ற ஆண்டுகளில் எங்களுடைய இந்த அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக தங்களுடைய அரசியலை தக்க வைப்பதற்காக இலங்கை அரசோடு இணைந்து சர்வதேசத்திடம் போய் பல கால அவகாசங்களை கொடுத்திருக்கின்றார்கள், பல தடவை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கால அவகாசத்தின் ஊடாக இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு என்ன செய்தார்கள் என்றால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த கால அவகாசத்தை நாங்கள் ஏற்கனவே புறக்கணித்து பல போராட்டங்களை கூட நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய அந்த கவனயீர்ப்பு கண்ணீர் சிந்துகின்ற அந்த நிகழ்வுகளிலே இதனை பற்றி கூறியிருக்கின்றோம், எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய கதிரைகளையும் தக்க பதவிகளையும் தக்க வைப்பதற்காக துணை போய் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற இந்த தமிழ் உறவுகளுக்கு, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதுவரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. அந்த நோக்கத்தின் ஊடாகத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் போய் நின்றோம். சர்வதேசத்திடம் மண்டியிட்டு கண்ணீர் சிந்தி எங்களுடைய ஆதங்கங்களையும் வேதனைகளையும் எடுத்து கூறி கொண்டிருக்கின்றோம்.
சர்வதேசமும் கால நீடிப்பை இலங்கை அரசுக்கு கொடுத்து தன்னலம் கருதி செயற்பட்டு கொண்டிருக்கிறதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாகவே இந்த கொடூர யுத்தத்தையும் இன அழிப்பையும் முடிவுக்கு கொண்டு வந்ததும் இந்த சர்வதேசம்தான். சர்வதேசத்தினுடைய துணையோடு தான் இந்த இலங்கை அரசு இந்த கொடிய கொடிய யுத்தத்தையும் இந்த இன அழிப்பையும் செய்தது. இருந்தும் இன்று இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் ஆட்சியிலே இருந்து அந்த தங்களுடைய அரசை தக்க வைப்பதற்கு பெருமுனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு எங்களுடைய இந்த போராட்டம் இடையூறாக இருக்கிறது. அதற்காக இந்த தமிழ் அரசியல்வாதிகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். சர்வதேசமும் இனங்கண்டு இதற்கு சார்ந்தவர்களை தன்வசப்படுத்தி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான நீதியை தர மறுக்க முனைகின்றது. உண்மையாகவே இந்த தாய்மார்களுடைய கண்ணீருக்கு சர்வதேசம் பதில் கூற வேண்டும். இந்த தமிழ் அரசியல்வாதிகள் பதில் கூற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டபடியால் தான் இன்று அரசியல் நடத்துகின்றார்கள். கிழக்குக்கு போகின்றார்கள், தெற்குக்கு போகின்றார்கள். இந்த ஏனையின் வீதியாலேயே காரிலும் பயோராக்களிலும் பயணம் செய்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இழந்து தவிக்கின்றபடியால் உண்மையாகவே இந்த தமிழ் அரசியல்வாதிகள் உணர்வோடு தங்களுடைய உறவுகள், தங்களுடைய சகோதரர்கள், தங்களுடைய பிள்ளைகள், கணவர்மார்களை இழந்து நிற்கின்ற இந்த தாய்மார்களுடைய கண்ணீரில் அரசியல் செய்வது உண்மையாகவே கடவுளுக்கு ஏற்க முடியாத ஒன்று. நிச்சயமாக இதை என்றோ ஒரு நாள் அவர்கள் உணர்வுகின்றார்கள். திரு சுமந்திரன் அவர்கள் தற்போதும் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு இந்த இன அழிப்பையும் இந்த யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தவர்களோடு பேரம் பேசி கால அவகாசம் கொடுக்க முனைகின்றார். உண்மையாகவே நாங்கள் ஒருபோதும் அதனை ஏற்க மாட்டோம். பாதிக்கப்பட்ட தாய்மார்களுடைய இந்த கண்ணீருக்கு அவர் பதில் கூற வேண்டும். நிச்சயமாக அவர் என்றோ ஒரு நாள் பதில் கூறத்தான் வேண்டும். இந்த கால அவகாச கொடுப்பனவை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும். எங்களுக்கு இந்த கால அவகாசம் தேவையில்லை. நாங்கள் சர்வதேசத்திடம் பரிகார நீதி கேட்டு போய் நின்றோம். ஆனால் சர்வதேசம் நிலை மாறு கால நீதி என்ற ஒன்றை கொண்டு வந்து இலங்கை அரசையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் தக்க வைத்து தங்களுடைய சுய நலன்களை பெறுவதற்கு முயல்கின்றார்கள். சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்கின்றோம், எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை பெற்றுத்தராத இந்த சர்வதேசம், இலங்கை அரசையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் தக்க வைக்க பேசுகின்ற இந்த சர்வதேசம், இந்த பாதிக்கப்பட்ட இந்த தாய்மார்களை வந்து சந்திக்க முடியாதா? இந்த பாதிக்கப்பட்ட இந்த தாய்மார்களுடைய இந்த எண்ணங்களை, இந்த இயக்கங்களை இந்த நிறைவேற்ற முடியாத இந்த நாங்கள் இனத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் மொழியால் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. நிச்சயமாக எங்களுடைய இனத்துக்கும் மொழிக்கும் சர்வதேசம் பதில் கூற வேண்டும். நாங்களும் இந்த இலங்கையிலே ஜனநாயக ரீதியில் வாழ்வதற்கு இந்த சர்வதேசம் உந்து சக்தியாக இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களோடு இருக்க வேண்டும். சர்வதேசத்திலே வாழுகின்ற எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அங்கே எடுத்து கூற வேண்டும். அந்தந்த நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு எங்களுடைய இந்த அவலங்கள் போய் சேர வேண்டும். அதற்கு இந்த ஊடகத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த ஊடக வாயிலாக அந்த இடங்களிலே எங்களுடைய குரல்கள், எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய எண்ணங்கள் போய் சேர வேண்டும். சர்வதேசம் கால அவகாசம் கொடுப்பதற்கு என்னத்தை இந்த இலங்கை அரசிடமிருந்து பெற்றது? இந்த இலங்கை அரசிடமிருந்து இந்த சர்வதேசம் என்னத்தை எதிர்பார்க்கின்றது? எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் உறவுகளுக்கு இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கின்றது? நிச்சயமாக இலங்கை அரசால் எதுவுமே செய்ய முடியாது. இலங்கை அரசால் செய்வதாக இருந்தால் யுத்த முடிவுக்கு வந்த அடுத்த மாதங்களில் இந்த கையளிக்கப்பட்ட உறவுகளை விடுவித்திருக்கலாம். இந்த தமிழ் எங்களுடைய இந்த உறவுகளை, இந்த தமிழ் மக்களை அவர்கள் தங்களுடைய ஒரு உடன் பிறந்த சகோதரர்களாக, ஒரு சகோதரத்துவ மொழி பேசுகிற ஒரு இனமாக நினைத்திருந்தால் இரண்டொரு மாதங்களிலே அவர்களை விடுதலை செய்திருக்கலாம். அவர்களை எங்களோடு ஒப்படைத்திருக்கலாம். இன்று கையளித்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது? குடும்பம் குடும்பமாக பெற்றோரோடு தாய் சிறுவர்கள் பராமரிக்கின்ற ஒரு வயது 20 பாலகர்கள் என்ன செய்தார்கள் இந்த இலங்கை அரசுக்கு? இது எல்லாம் சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் குடும்பமாக 100 மேற்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு போய் சரணடைந்தார்கள். தங்களுடைய உறவுகளை தவிக்க விட்டு அவர்களை இனங்காண முடியாமல் அந்த இடத்திலே தங்களுடைய உறவுகளோடு இணைந்து போக முடியாத நிலையிலே சரணடைந்த எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது? தாங்களாகவே சரணடைந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? வைத்தியசாலையில் இருந்து கடத்தப்பட்ட எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கூற முடியாமல் சர்வதேசத்தை நாடி நின்ற போதும் சர்வதேசத்துக்கும் ஏதோ ஒரு வகையிலே அழுத்தத்தை கொடுத்து
கால அவகாசத்தை பெற நினைக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த கால அவகாசத்தை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கால அவகாசத்தின் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. நிச்சயமாக எங்களுக்கு ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திலே எங்களுடைய உண்மைகளை உண்மை நிலைகள் பேசப்பட்டு அதன் ஊடாக சர்வதேசம் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய உறவுகள் எங்களோடு ஒன்றாக பயணித்து தங்களுடைய பிள்ளைகள் இன்று வருவான் நாளை வருவான் எனக்கு கொல்லி போட என் பிள்ளை எனக்கு வருவான் என்று எங்களோடு சேர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை தேடின 79 தாய் தந்தையர் இறந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த திரு சுமந்திரன் அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள்? கையிலே கொடுக்கப்பட்டு பாலகர்களாக போய் சேர்ந்த அந்த குடும்ப உறவுகளுடைய அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த சுமந்திரன் என்ன சொல்லுவார்? இவருக்கு தெரியுமா எங்களுடைய வேதனைகளும் வலிகளும்? உண்மையாகவே இவர் ஒரு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் எங்களுக்கு அந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒருமித்த ஒரு குரல் எழுப்புவார்கள். ஏன் அவர்களால் முடியாது? நிச்சயமாக சென்ற வாரங்களிலே அங்கே நடந்த அந்த வாக்கெடுப்பில கூட தங்களை தக்க வைத்து வெளியேறி இருக்கின்றார்கள். ஏன் இவர்களால் முடியாது எதிர்த்து வாக்களிக்க? நிச்சயமாக இவர்களுக்கு ஊடாகவும் எங்களுக்கு தீர்வு பெறப்போறதில்லை. கண்ணீரோடு நாங்கள் தெருவில் இருந்து எங்களுக்கான எங்களுடைய விடுதலைக்கான எங்களுடைய பிள்ளைகளின் வரவுக்கான தேடலை நாங்கள் தான் எதிர்பார்க்க வேண்டும். எங்களோடு ஒன்றி போகின்ற ஒரு சில தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் அங்கே முழங்குகின்றார்களே ஒழிய அவர்கள் ஊடாக ஒரு தீர்வை பெறுவதற்கு இந்த 13 பாராளுமன்ற உறுப்பினர்மாரும் ஒன்று சேர வேண்டும். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக அங்கே சென்றிருக்கின்றார்கள். மக்களுடைய வாக்குகளை பெற்று சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் முடியாதது ஒருபோதுமே இந்த இலங்கை அரசு அவர்களிடம் இருந்து பெற இலங்கை அரசிடம் இருந்து இவர்களுக்கு பெற முடியாது. நிச்சயமாக இவர்கள் எல்லோரும் ஒன்றுணைய வேண்டும். இவர்கள் தங்களுடைய சுயபோக வாழ்க்கையை கதிரியை தக்க வைக்காமல் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தோம் என்று திரும்பி பார்க்க வேண்டும். நிச்சயமாக இவர்கள் எல்லோரும் இனியாவது ஒன்று கூடுவார்கள், ஒருமித்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இது நிச்சயமாக இவர்கள் செய்ய வேண்டும். எல்லோரும் ஒருமித்து இந்த கால அவகாசத்தை புறந்தள்ளி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு பேசி அந்தந்த நாடுகளிலே எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒவ்வொரு பிரதிநிதிகளோடும் இவர்கள் பேசி இந்த தாய்மாருக்கான இந்த உங்களுடைய உறவுகளுக்கான இந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கான தீர்வை பெறுவதற்கு இவர்கள் வழி செய்ய வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றேன்.